सर्वं कोटि द्वयोपेतं सर्वकाल द्वय अवधि सर्वं व्यामिश्रम इवच वक्तव्यं दैवचिन्तकैः அதாவது எதை பத்தி பேசறதா இருந்தாலும் good or bad அதனுடைய ரெண்டு எக்ஸ்ட்ரீமா சொல்லிடணும் सर्वं कोटि द्वयोपेतं सर्वं काल द्वय अवधि past future அது ரெண்டுது பத்தியும் சொல்லிடணும் सर्वं व्यामिश्रम इवच वक्तव्यम दैवचिन्तकैः எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிக்ஸ்டா போட்டு விட்டுறணும் எல்லா ஸ்டேட்மென்ட்டையும் எப்படி அப்படினா அப்படி போட்டுண்டா என்ன அவனுக்கு அப்படினா நல்லது நடந்துடுதுனா அவனை வந்து புகழ்வா கெட்டது நடந்துடுதுனாலும் இருந்தாலும் அவன் அப்படி சொன்னானே அப்படின ஒரு கிளாஸோட சொல்லிட்டோம் அப்படினா அவனும் வந்து எஸ்கேப் ஆயிடுவான் அதுல இருந்து புரியுதா சோ அதனால எல்லாமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இந்த சைடும் சொல்லணும் அந்த சைடும் சொல்லணும் பாஸ்டையும் சொல்லணும் ஃபியூச்சரையும் சொல்லணும் சோ தட் ஏதாவது வந்து கெடுதல் நடந்துதுனா he can easily escape he is safe புரியுதா சர்வம் ஆமிஷ்ரம் இவச்ச வக்தவ்யம் எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிக்ஸ்டா சொல்லணும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி ஒரு கெட்டதுக்கும் ஒரு 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 சூச்சகம் போடணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி கெட்டதை சொல்லிட்டு நல்லதுக்கும் ஒரு சூச்சகம் சொல்லணும் சொல்லிட்டோம்னா நல்லது நடந்தாலும் அவன் தப்பிச்சுடுவான் கெட்டது நடந்தாலும் தப்பிச்சுடுவான் புரியுதா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினா நிர்தனானாம் தன அவாப்திம் தனினானாம் அதிகம் தனம் புருவாணாஹ சர்வதா கிராஹ்யாஹ லோகைஹி ஜோதிஷிகா ஜனாஹ அதாவது ஜோதிஷன் கிட்ட வந்து நம்ம போறதே என்ன நம்ம யார் போனாலும் சரி பணக்காரனா இருந்தவன் the rich wants to be richer and the poor wants to be rich இதுதான் இத வந்து நமக்கு நடக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து ஒரு ஜோதிஷன் கிட்டயே போறோம் சோ அதனால நிர்தனானாம் தன அவாப்தி பைசா இல்லாதவாளுக்கு கிட்ட வந்து நிறைய உனக்கு பைசா கிடைக்கும்பா இன்னும் நிறைய மேல மேல வருவ அப்படின்னு தனினாம் அதிகம் தனம் பணக்காரன் ஒருத்தன் போறான்னு வச்சுக்கோ நான் வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இதுக்கு மேல எனக்கு லாபம் வருமா அப்படின்னா அவன்கிட்டயும் உனக்கு வந்து இதுக்கு மேல கிடைக்கும் அப்படின்னு சொல்றதும் புருவானாஹா சர்வதா கிராஹ்யாஹா லோகைஹி ஜோதிஷிகா ஜனாஹா சோ இந்த மாதிரி இருக்கிற ஜோதிஷிகா ஜனாஹா இந்த மாதிரி இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸ் தான் லோகைஹி சர்வதா கிராஹ்யாஹா எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண கூடவா நம்ம வந்து நெகட்டிவாவே சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க யாருமே வாட்ட போவே மாட்டோம் நம்ம வந்து அஸ்ட்ராலஜரே வந்து எப்படி அப்படின்னா அந்த ஆர்கே நாராயணோட ஸ்டோரி ஒன்று வரும் இதை வச்சுதான் அவர் எழுதினாரா என்னன்னு தெரியாது கிளீனா நம்ம போய் உட்கார்ந்தோடனே நம்மளோட வாயை பிடிங்கி ஐ மீன் நான் சொல்றது ஏமாத்திர அஸ்ட்ராலஜர்ஸ் நாட் ஆல் நல்ல ஜோதிஷ சாஸ்திரம் படிச்சவாளை பத்தி சொல்லல கரெக்டா இருக்கிற ஒரு வித்வானை பத்தி சொல்லல ஜென்ரலி அஸ்ட்ராலஜி அப்படிங்கறதே நம்ம வந்து மனுஷா வந்து ஏமாந்து போறவா ஈஸியா ஏன்னா நம்ம போய் உட்கார்ந்த உடனே நமக்கு என்ன தேவைங்கிறது நம்ம வாயாலே வாங்கிட்டுருவா அதுக்கப்புறம் காமனா என்ன தெரியுமோனோ நம்ம வந்து பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க உங்க ஆத்துல வந்து இன்னொரு பூசம் இருக்குமே அப்படின்னா 27 நட்சத்திரத்துல ஒரு ஃபேமிலியில எப்படியும் யாராவது ஒருத்தர் இருப்பா இல்லையா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கேரிட் நீ யோசிச்சு பாரு 27 நட்சத்திரத்துல ஒரு பெரிய ஃபேமிலியில ஒரு அதுவும் அந்த காலத்துல வந்து 4 புள்ள 4 பொண்ணுன்னு இருப்பா அதனுடைய பிரான்சஸ் பாத்தேன்னா எல்லாருக்கும் எல்லா நட்சத்திரத்திலும் யாராவது ஈஸி டு சீட் பீப்புள் வந்து என்னன்னா இந்த மாதிரி சொல்லி விட்டுறது அதுக்கப்புறம் சில பேர் வந்து போனவனே உளறிடுவா குடும்ப கதைய நாங்க இப்படி அப்படி ஆக்கோன்னு பேச விட்டு வாங்குறது விஷயத்த அப்பா கிட்ட வந்து புள்ள குழந்தை பிறக்கும் அம்மா கிட்ட நிம்மதியா போயிடுச்சுல அப்பா கிட்ட புள்ளன்னு சொல்லிட்டோம்னா அப்பா வந்து சந்தோஷப்படுவா அம்மா கிட்ட பொண்ணுன்னா அம்மா சந்தோஷப்படுவா எய்தரார் பிறந்தாலும் என்னையா நீ பொண்ணு என்ன புள்ள பிறந்துடுத்த அப்படின்னு கேட்டா கூட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் நான் புள்ள பிறப்பேன்னு அப்படின்னு சொல்லலாம் இல்ல அதே மாதிரிதான் இந்த ஆயுர் வருஷ சதமும் ரொம்ப தீர்காயுசு அப்படின்னு சொல்லிட்டா இருந்துட்டா உன்னை வந்து புகழ போறான் இல்லைன்னா யார் கேள்வி கேட்க போறா இல்ல அதே மாதிரிதான் இங்க நிர்தனானாம் தன அவாப்தி தனினாம் அதிகம் தனம் அதாவது சொல்லும் போதே இது நடக்குமா இல்லையாங்கிற எண்ணம் வந்து ஸ்பெக்டேட்டருக்கு இருக்கலாம் இருந்தாலும் அதுல வந்து ஒரு அட்ஜெக்டிவல் ஃபீச்சரோட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் தான் அன்னைக்கே உனக்கு அப்படி சொல்லி இதையும் சேர்த்துதானப்பா சொன்னேன் இந்த மாதிரி தானே ஆகும்னு கதை விட்டோம் அப்படின்னா அவன் வந்து கிளீனா தப்பிச்சுடுவான் சோ அத மாதிரி இங்க வந்து நிர்தனானாம் தன அவாப்தி தனினாம் அதிகம் தனம் पैसा इलादवा पैसा कम पैसा इन प्रास्परा अब ज्योतिष कट्टा जन सुम्मा इट मे बी ट्रू बट इट इज नॉट प्लेसेंट सो प्लेसेंटा अनट्रूथ अभी ज्योतिष शास्त्रमे अतः पढ़िया शतस्य लाभे तांबूलम सहस्रस्य तु भोजनम दैवज्ञानाम उपालंबो नित्यः कार्य विपर्यये शतस्य लाभे तांबूलम सहस्रस्य तु भोजनम से एस्ट्रोलॉजर को வந்து யார் யா பைசா கொடுப்பா யாருமே வந்து 10000 20000 கொடுத்து யாருமே அஸ்ட்ராலஜி கேட்டுக்க மாட்டா ஏதோ அந்த கிளி ஜோசியம்லாம் சொல்றான் பாரு அவனுக்குலாம் 5 ரூபாய் 10 ரூபாய் கிடைக்கும் அதை விட இன்னும் நல்லா இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அதையே பொழப்பா வச்சிட்டு இருக்கிற அஸ்ட்ராலஜருக்கு வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிற சதஸ்ய லாபே தாம்பூலம் அவனுக்கு கிடைக்கிற 100 ரூபாய் கிடைச்சது அப்படின்னா அதுல வந்து அவனுக்கு வந்து அவன் வந்து தாம்பூலத்தை தான் வாங்க முடியும் சஹஸ்ரஸ்யது போஜனம் அண்ட் வந்து 1000 கிடைச்சது அப்படின்னா அவனுக்கு வந்து நல்ல ஒரு சமூதியான சாப்பாடுங்கிறது வரும் ஆனா दैवज्ञानाम उपालंबः नित्यः कार्य विपर्यये आना कार्य विपर्यये आवा वंदु मुन्पिन्न माथी सोल्लिप्टा एदैयावदु अप्पडिना अप्पडिपट्ट दैवज्ञानाम अंद अप्पडिपट्ट अंद ज्योतिषालुक्कु उपालंबः नित्यः तिट्टुंगरदु डेफिनेट अप्पा प्रेडिक्शन वंदु தப்பா போச்சு அப்படினா அவ அவுட் அவ வந்து ஒன்னு வந்து அவனுடைய ரெப்யூட்டேஷனே ஸ்பாயில் ஆயிடும் இன்னொரு வந்து என்ன அப்படி நடந்தது நீ இன்னும் அப்படி சொன்னியேன்னு வந்து வீட்டுக்கு வந்து அடிச்சிட்டு போகாத குறையில அவ மாட்டிப்பா அது கோசரம் தான் இந்த முன்னாடி எல்லாமே டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் கோட்டி துவயோ பேதம்ல அதுதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லிட்டா திட்டு வராதோனோ காசு 100 வந்ததுனாலும் சரி 50 வந்ததுனாலும் சரி அன்னி நாளுக்கு அன்னைக்கு லாபம் இல்லையா நெக்ஸ்ட் படி अपि सागर पर्यंता विचेतव्या वसुंधरा देशो हि अरत्नि मात्रोपि नास्ति दैवज्ञ वर्जितम् सो வந்து என்ன அப்படினா अपि सागर पर्यंता वसुंधरा विचेतव्या सागर வரைக்கும் சமுத்திரம் வரைக்கும் வந்து இந்த வசுந்தரா இந்த பூமியில தேடப்பட்டோமாய் ஆனால் देशः हि अरत्नि मात्रोपि नास्ति दैवज्ञ वर्जितः रत्नि हि அப்படினாலே பத்தமுஷ்டி ஹஸ்தம்னு அர்த்தம் ஃபிஸ்ட் मुष्टि अदुदान अरत्निंगरदु अरत्निंगरदु अदुक्कु ऑपोजिट ओरु मुष्टि देशम कूड ओरु मुष्टि स्थानम कूड स्पेस कूड नी वंदु दैवज्ञ वर्जितः नास्ति अदावदु ओरु एस्ट्रोलॉजर इल्लाद उलगमंगरदे कडायादुंगरार वेर ओन्नु इल्ल नी वंदु सागरम वरिकुम विरिंजिरुक्किற इंद भूमियै தேடு नी वंदु ओरु मुष्टि मात्रम कूड एस्ट्रोलॉजर इल्लाद இடம்ங்கிறது கடவே கிடையாது எல்லா இடத்துலயும் probably western culture la adu vera vidhama solvala irukum astrology nu solla matta black magic nu sollalam la evlo iruke so undu idu sagara paryantham virindinu irukra inda bhoomiya undu thedinena oru oru chinna edam kuda astra inda iva jyotisha illada edatha undu nee paakave mudiyadu ella edathilum avaru nerambhi da irpa nerambhi irundu makkalukku nalladiyum kedudaliyum sollidu da irpa seriya in spite of not getting much money ena purva shlokathla adana paathom upalambamum irukku shate taambulam sahasre bhojanam apdi irundha poludilum ye vandu ava vandu sagara paryantham engiyume ava illada idamngiradu irukkathukku chance e illa appadina easy way to earn through astrology vaayku vandada sollonu vechuko spectator pothu dana avan evlo budhisalinga pothu dana vandhu ashada vandu maatidunu vechuko எப்பவுமே வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கறவா எல்லாரும் அசடு இல்ல இருந்தாலும் people are generally carried away by astrology இல்ல நமக்கு நல்லதா ஆஹா இந்த 2021ல பெருசா நான் நடக்க போறதுன்னு யாராவது எனக்கு சொல்லிட்டாருன்னு வெச்சுக்கோ அவ்வளவுதான் I am flattered இல்ல என்ன அவா இல்லாத தேசம்ங்கிறது இல்ல அப்படினா நல்ல ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பொழப்பு என்னன்னா அஸ்ட்ராலஜி இல்ல ஏனா வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெருசா வந்து யாரையும் பாத்துக்கணும்ங்கற அவசியம் இல்ல ஒரு மரத்தடி போறோம் ஒரு ஒரு சின்ன துண்ட விரிச்சா போறோம் இப்படி கண்ண மூடி மூடின்னு தரந்துண்டு ஒரு 4 சோழியோ எதையோ வந்து உருட்டிட்டோ சொல்லிட்டா போறோம். நீ வந்து பெரிய ஒரு 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 ராஜாக்கு வந்து அஸ்ட்ராலஜரா இருக்கணும் அப்படின்னா அந்த போர் எப்ப வருது, எப்போ இது வருது, ராஜாக்கு எப்ப நன்மை வரப்போறது அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா கணிக்கலன்னா அவனுக்கு வந்து மரணம்ங்கிறது நிச்சயம். பட் அந்த மாதிரி எல்லா அஸ்ட்ராலஜரும் இல்லையே. அதனால இந்த பூமிங்கிறதே அஸ்ட்ராலஜரால ரொம்ப பட்ட இடம்ங்கிறத எவனிபடி கேன் ப்ரெடிக்ட் எனிதிங்கிற ஒரு வார்த்தையை போடுற. புரியுதா? மேல படி, அடுத்தது படி. வாரான் கேச்சித் கிரகான் கேச்சித் கேச்சித் ரிக்ஷாணி ஜானதே திருதயம் ஏ விஜானந்தி தே வாசஸ்பதயஹ ஸ்வயம். சோ வந்து என்ன, சில பேருக்கு வந்து வாரான் வாரானுனா டேஸ், டேஸ்னுடைய கால்குலேஷன் சில பேர் மாஸ்டர் பண்ணிருப்பா. சில பேர் வந்து கிரகான் பிளானட்ஸ்னுடைய பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பாரு, அதை கால்குலேட் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பா. சில பேர் வந்து ரிக்ஷாணி அந்த நட்சத்திரங்களினுடைய அப்படியே அப்படியே என்னது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி அப்படின்னு அந்த 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 நட்சத்திரங்களை மனப்பாடம் பண்ணிட்டு ராசியை மனப்பாடம் பண்ணிட்டு ஓட்டின்னு இருப்பா. பட் என்ன அப்படின்னா ஏ திரிதயம் ஜானந்தி, இத மூணுமே அவ வந்து மாஸ்டர் பண்றாளோ அவ சாட்சாத் வந்து வாசஸ்பதி, அதான் அந்த தி லார்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜியா ஆயிடுவா அப்படின்னு சொல்றான். என்ன நைமித்திகாஹ நைமித்திகாஹ ஸ்வப்னதிருஷஹ தேவதா உபாசகாஹ இதி நிசர்க சத்ரவஹ ஸ்ருஷ்டாஹ தைவஜ்ஞானாம் அமீத்ரயஹ. ஆமா, நைமித்திக்காக நிமித்த சாஸ்திரம் தெரிந்தவா. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு ஜோசியர் வந்து ஜோசியம் பார்க்க உட்கார்றார், அங்க வந்து நிமித்த சாஸ்திரம் அந்த ஒரு குட் ஓமன் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு சலா தொழிலாளி வந்து துணியெல்லாம் துவச்சிட்டு கொண்டு வந்து வைக்கிறான், அது ஒரு நிமித்த சாஸ்திரம். அது 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 தெரிஞ்சவாலும் அது தெரிஞ்சவா என்ன பண்ணுவா, எங்களுக்கு நல்ல சுப நிமித்தம் இருக்கு, நீங்க ஒன்னும் ஜோசியம் பார்க்க வேணா, எழுந்து போங்கன்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்வப்ன திருஷா அந்த அதாவது சொப்பனத்துல பாக்குற நல்ல விஷயங்கள் அது நடக்க பிரசக்தி இருக்குன்னு நினைக்கிறவா. தேவதா உபாசகாக யாரு வந்து சுவாமிய ரொம்ப உபாசனை பண்றவா, ரொம்ப வந்து பூஜை புனஸ்காரத்துல ஈடுபடுறவா, நம்மள வந்து நம்மளுடைய கர்மால என்ன என்ன விதிச்சிருக்கோ அதுபடி நடந்துட்டு போறது, இப்ப எதுக்கு ஜோசியம் போய் பாப்பானேங்கிற ஒரு எண்ணம் தான் அவளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மூணு பேருமே என்னன்னா நிசர்க சத்ரவகா சிருஷ்டாகா தெய்வஜானம். இந்த இவாளுக்கு வந்து ஒரு ஒரு நைசர்கிக்கு சத்ரு யாரு அப்படின்னா இவா மூணு பேரும். ஏன்னா இவா மூணு பேரால என்ன ஆகும், அஸ்ட்ராலஜரோட பழப்பே கெட்டு போகும், யாரும் போவே மாட்டா. புரியுறதா? இதோட வந்து இவர் வந்து அஸ்ட்ராலஜர்ஸ பத்தி கிண்டல் பண்றதை நிறுத்துறாரு. சரி, இவர் சொல்ற அஸ்ட்ராலஜருங்கிறது நல்லா சாஸ்திரம் படுனா, அஸ்ட்ராலஜிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாஸ்திரம், ஒன்னும் பொய்யோ பித்தலாட்டமோ கிடையாது. அத வந்து தப்பா சி எல்லாத்தையும் தப்பா யூஸ் பண்றவா இருக்கா இல்லையா. இப்ப வந்து குரு பாடம் சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், எத்தனை டீச்சர்ஸ் வந்து ஒழுங்கா சொல்றா, ஸ்பஷ்டம் அக்ரே பவிஷ்யத்திங்க நிறைய பேர் இருக்குல்ல. அதனால வந்து அந்த 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 அத்தியாபக ஆர் ஆச்சாரியங்கிற ஒரு போஸ்டே கேவலமா இல்ல. அதே மாதிரிதான் இங்க அஸ்ட்ராலஜிக்கும். அஸ்ட்ராலஜி ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது ஒரு வசதியான ஒரு சாஸ்திரம், அத வந்து மிஸ்யூஸ் பண்றவாளை பத்தி தான் இங்க பேச்சு. புரியுறதா? நாட் ஆல் அஸ்ட்ராலஜர்ஸ். இதோட நிறுத்திக்கிறேன்.